அலுவலக தாக்குதல் தொடர்பாக விசாரணை நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், விவரங்கள். அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் வானகத்தில் நடைபெற்ற போது அதே நேரத்தில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து அவருடைய ஆட்கள் சென்னையில் உள்ள அவருடைய அலுவலகத்துக்கு சென்றார்கள். அதிமுக தலைமையகத்துக்கு சென்றார்கள். அப்போது அவர் மோதல் ஏற்பட்டது. இத்தொடர்பாக ஏற்கனவே இரண்டு தரப்பிலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி வி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதாவது அதிமுக தலைமை அலுவலகத்தில் சொத்து பத்திரங்கள், கம்ப்யூட்டர்கள், 37 வாகன ஆவணங்கள் விட்டவற்றை ஓபிஎஸ் தரப்பிலிருந்து அவருடைய ஆதரவாளர்கள் எடுத்து சென்று விட்டதாகவும், இத்தொடர்பாக ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் இந்த புகாரை காவல்துறை உரிய முறையில் விசாரிக்கவில்லை என்றும், பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக காவல்துறை தரப்பு செயல்படுவதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க மாற்ற வேண்டும் என சி வி சண்முகம் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இதற்கிடையில் அதிமுக தலைமை அலுவலகம் கலந்து தொடர்பாக இந்த வழக்கை ஏற்கனவே தமிழக அரசு சிபிசிஐக்கு மாற்றியும் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது சி வி சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை என்ற ஒரு வாதம் எடுத்து வைத்தார். அப்போது சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவான இந்த நான்கு வழக்குகளையும் தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றி உள்ளதாகவும், ஓபிஎஸ் மற்றும் வைத்தியநாதன், மனோஜ் படேல் உள்ளிட்ட சில பேர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும், அவர் கைது செய்யப்பட்டதாகவும், 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் முன்ஜாமீன் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் 116 ஆவணங்கள் தற்போது பதிவு செய்யப்பட்டு தற்போது அந்த விசாரணை நீதிமன்றத்தில் அந்த தாக்கல் செய்யப்பட தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கின் முழுமையான விசாரணை ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்கள் நீதிபதிகள். அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பதாகவும் ஒரு கருத்தை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. மேற்கொண்டு சிபிசிஐடி விசாரணை நடத்திய நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை 4 வாரத்திற்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.